வணக்கம் வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து நான் எண்ட் லஞ்ச் மீலை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன் நான் இன்னைக்கு செய்ய போற வந்து ரால வந்து பொரிச்சு குழம்பு வைக்க போறேன் மற்றது ரால வந்து சொதி ரால வர கீரைக்கறி ரால் மூஞ்சேல பொரியல் சோ இந்த அஞ்சு ஐட்டம்ஸும் எப்படி செய்யறன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரன் ரால வந்து நான் இப்ப பொரிக்க போறேன் சோ உங்களுக்கு வந்து நான் இந்த ரால வந்து எப்படி நாங்க கிளீன் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்டா காட்டுத்தாரன் கூடுதலா உங்களை எல்லாருக்குமே தெரியும் ரால் எப்படி கிளீன் பண்றேன்னு பட் உங்களுக்கு தெரியாட்டிக்கு தான் நான் இதுல வந்து ரெண்டு இல்ல மூன்று ரால் வந்து கிளீன் பண்ணி காட்ட போறேன் நான் வந்து பொரிக்கிறதுக்கு முதல் வந்து இந்த இதுல நான் ரால் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துட்டு இந்த இருக்கு இந்த மூஞ்சி இருக்குல்ல இந்த கண் மாதிரி இருக்குது இந்த மூஞ்சில இருந்து ஒரு கொஞ்சம் வெட்டி எடுங்கோ சின்ன பீஸ் இதுல இருந்து இந்த கண்ணோட இது தேவையில்ல இப்ப வந்து இந்த இப்படியே இதை வெட்டி எடுத்துட்டு இந்த இருக்கு இத வந்து நீங்க இப்படி இருக்கல இந்த பீஸ வந்து இதை வந்து பிரம்பா வையுங்கோ இந்த இதுல வந்து குடல் மாதிரி இருக்குதுல்ல இந்த ராலோட குடல் மாதிரி இருக்குது அதை நாங்க ரிமூவ் பண்ணணும் அதுக்கு முதல் ஒரு அரைவாசி ராலை வந்து உரிச்சிடுங்கோ இந்த இப்படி உரிச்சிருக்கிறேன் உரிச்சா பிறகு நீங்க கத்தியால மேல வெட்டிட்டு மடுக்கலாம் இப்படி கையால இழுத்து மடுக்கலாம் இந்த எடுத்த பிறகு நான் இந்த தோலை வந்து ஃபுல்லாக கலட்ட போறேன் கலட்டின பிறகு இந்த இதில் வந்து குடல் மாதிரி இருக்குல்ல அடியில் அதையும் வந்து ஒரு சின்ன கத்தியால அல்ல கையால் நீங்கள் ரிமூவ் பண்ணி விடலாம் இந்த இருக்கு நான் நல்லா பச்சை தண்ணிக்க போட்டிருக்கேன் இதை வந்து இந்த அடியில் இருக்குதில்ல இப்படி இந்த சின்ன குட்டி குட்டி கால் மாதிரி இருக்குதில்ல இதை வந்து நீங்கள் அப்படியே விடலாம் டேஸ்டாக இருக்கும் வேணும் என்று சொன்னால் நீங்கள் இதை வெட்டியும் விடலாம் ஒரு கிச்சன் சிசர்ஸ் அதால் வெட்டி விடுங்கோ விருப்பம் வேண்டா இந்த இருக்கு இப்படி நான் இதை பிரம்பா எடுத்திருக்கேன் இன்னொரு விதம் வந்து நான் இந்த ரால் மூஞ்சியை வந்து பொறிக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன்டா முதல் இந்த தலை இருக்கல இதை அப்படியே விரித்து இப்படி கலட்டி எடுத்துட்டு இந்த எடுத்த பிறகு இந்த கீழே இருக்குல்ல கீழே இப்படி இழுத்திங்கன்னு சொன்னால் இது வந்து இப்படியே பிரம்பா வரும் இந்த இது வந்து நாங்கள் பொறிக்கிறோம் நாங்கள் நல்லா டேஸ்டாக இருக்கும் இதை வந்து தண்ணிக்க போட்டுவிடுங்க இதை கிளீன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தோலை ஃபுல்லாகவும் கலட்டி எடுக்கலாம் நான் ஃபுல்லாக தான் கலட்டி எடுக்கிறேன் இன்றைக்கி இந்த அப்படி எடுத்துட்டு இப்படி ஒரு கீறு போட்டுட்டு இப்படி எழுக்க பிரம்பா வரும் அதே மாதிரி அடியிலையும் பிறகு இப்படி எல்லாம் வெட்டி தண்ணிக்க போட்டா பிறகு இந்த தலையை மட்டும் இந்த இதோட எடுத்தவெல்ல இதை வந்து நல்லா கழுவி விடுங்க கையால வச்ச தண்ணியில இந்த இப்படி கழுவி இருக்கிறேன் இந்த நாங்கள் மூஞ்சி அப்படி முழுசா போட்டோம் இல்லை இதையும் வந்து லைட்லியாக கழுவி விடுங்க ஏன்னா இந்த உள்ளுக்கு இந்த ஒரேஞ்ச் பாட்டா இருக்குல்ல அதை வந்து கழுவி விடுறதுக்கு இந்த இருக்கு நீங்க வந்து ஒன்றில் வந்து மூஞ்சி இப்படி பொறிச்செடுக்கலாம் இந்த முகத்தோடு எப்படி பொறிச்செடுக்கலாம் எல்லாட்டிக்கு இப்படி கிளீன் பண்ணிட்டு இதை மட்டும் நீங்க பொறிச்செடுக்கலாம் இந்த இருக்கு ஸோ இப்படித்தான் நான் கழுவி எடுக்கிறேன் பொறிக்கிறதுக்கு நான் கூடுதலாக வந்து எனக்கு இப்படி பொறிச்சு சாப்பிடத்தான் விருப்பம் ஸோ நான் இதை வந்து நான் பிரம்பா எடுத்திருக்கிறேன் விருப்பம்னா நீங்க இதையும் போடலாம் ரால் குழம்பு செய்யறதுக்கு நான் இதுல வந்து 400 கிராம் ரால் எடுத்து தோலெல்லாம் கலட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் கழுவி இப்ப இதுக்கு வந்து நாங்க பொறிக்கிறதுக்கு சீசன் பண்ணுவோம் இதில் வந்து உப்பு இருக்குது நான் வந்து அரை டீஸ்பூனு கொஞ்சம் குறைய உப்பு சேர்க்கிறேன் இதை இதில் போடுங்க வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன் போடுறேன்
இதுல வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கு, இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நாங்கள் பொறிச்செடுப்போம். நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு இப்படி கொதிச்சா பிறகு இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். ஒரு அளவான வெங்காயம் என்று சொன்னால் ஒரு 6, இந்த நான் யூஸ் பண்ணுற இந்த சைஸில் வெங்காயம் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக 175 கிராம் வெங்காயம் இருக்குது. இப்போ இதை நாங்கள் போட்டு கோல்டன் ப்ரௌனாக பொறிச்செடுப்போம். இதுல வந்து உள்ளி பல் இருக்குது, 10 உள்ளி பல் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இந்த கறிக்கு வந்து கூட உள்ளி பல் போடுன்னு சொன்னா தான் டேஸ்டா இருக்கு. இப்ப இதையும் இதுல போடுங்க. போட்டுட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொறிச்செடுப்போம். ஒரு 7 நிமிஷமா பொறிஞ்சோன்றிருக்கு, எண்ணம் பொரியணும். நான் இதை பொறிச்சிருக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் உள்ளியையும் இந்த அப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனா வந்திருக்குல்ல, நான் இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் அதை இறக்கி எடுப்போம். ஒரு பேப்பர் டவல் போட்டு பிளேட்டில் இறக்கி எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இதை விட எண்ணெய் பொறிச்செடுக்கலாம். ஆனால் நல்லா கறிக பொறிச்சிட்டிங்கன்னா குழம்பு வந்து கேட்கும். இந்த இருக்கு, இப்படி நான் இப்போ ரொம்ப இறக்கி வச்சிருக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் வந்து இதில் வந்து நான் தூள் எல்லாம் போட்டு வச்சிருக்க ரால் இருக்குது. இப்போ இதையும் நாங்கள் பொறிச்சு கோல்டன் ப்ரௌனாக எடுப்போம். நான் வந்து ராலை வந்து பொறிச்சுதான் குழம்பு வைக்கிறேன்னா, இது வந்து பொறிச்ச வெந்திய ரால் குழம்புன்னு சொல்றது. பட் இது வந்து உங்களுக்கு பொறிச்சு இப்படி டீப் ஃப்ரை பண்ணி ராலை வந்து உங்களுக்கு பொறிச்சு கறி செய்ய விருப்பம் இல்லாட்டி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்க வெங்காயம் உள்ளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு கடலை போட்டு வதக்கி போட்டு ராலை போட்டு நீங்க இந்த குழம்பு வந்து கூட்டி வைக்கலாம். ஆனா இந்த பொறிச்சு குழம்பு வச்சிங்கன்னு சொன்னா எண்ணெய் வந்து டேஸ்டா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் பொறிச்சு வைக்கிறேன். பட் உங்களுக்கு வந்து பொறிச்சு வைக்க விருப்பம் இல்லாட்டிக்கு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வைங்க. ஸோ அங்க கண்டினியூஸா பொறிச்செடுப்போம். இந்த ராலை ஒரு 5 நிமிஷமா அதுல இருந்து பொறிஞ்சோன்றது இன்னும் கொஞ்சம் பொரியதுக்கும். ஸோ இப்போ இந்த ராலை வந்து நான் சரியா ஒரு 8 நிமிஷம் பொறிச்சிருக்கிறேன். ஆகலும் கறிக்கு பொறிக்கையில ஒரு அளவுக்கு வந்து கிறிஸ்பியா பொறிச்சிருக்கிறேன். இந்த வெங்காயம் போட்டு பிளேட்லயே இறக்கி எடுங்கோ. இதை நான் இப்படி இறக்கி இருக்கிறேன். இப்படி இறக்குனா பிறகு நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து என்ன மண் சட்டியை வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து நான் ரால் பொறிச்ச நில எண்ணெய் அதுலேருந்து நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கிறேன். இந்த எண்ணெயை விடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகு போட்டு கடுகை வடிக்கட்டுக்கும். இந்த எண்ணெயை நான் விடுறதுக்கு காரணம் வந்து இந்த கடுகை வந்து கடுகையும் வெந்தயத்தையும் பொறிச்செடுக்கிறதுக்கு. இந்த கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து வெந்தயம் இருக்குது, 2 டீஸ்பூன் வெந்தயம் இருக்கு. இந்த கடுகு வடிச்சு கொண்டு வரைக்க இதை போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 காம்பு கருவேப்பிலை இருக்கு. இதையும் இதில் போடுங்க. போட்டு ஒரு 45 செகண்ட்ஸ் இதில் பொரிய விட்டா காணும். இப்போ ஒரு 45 செகண்ட்ஸாக இதை நான் பொரிய விட்டுனான். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு. இப்படி வரைக்க உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கறி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். பட் நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் யூஸ் பண்ணேன். இது சீ ஃபுட்டுக்கு பாய்க்கிற கறித்தூள், கடல் உணவுக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது, 1 கப் தண்ணி எல்லாத்துக்கு 250 மில்லி லிட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து என்ன ஒரு 1/2 கப் தண்ணி இருக்குது, எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர். நான் டோட்டலியை வந்து தண்ணி சேர்க்கிறேன், 375 மில்லி லிட்டர். இப்போ இதையும் இதில் விடுங்கோ. இதில் வந்து திக்கான பழப்புளி வந்து புளிஞ்சு வச்சிருக்கிறேன். நான் என்ன செய்தனாண்டா 20 கிராம் பழப்புளி எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா திக்காக புளிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பழப்புளியை இதில் விடுங்கோ. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. பட் நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதில் வந்து என்ன ஒரு 1/2 கப் தண்ணி, எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் தண்ணி. ஸோ டோட்டலியாக வந்து நான் 500 மில்லி லிட்டர் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு நான் வந்து 1 கொதி வர விட போகிறேன். ஒரு 3 அல்ல ஒரு 4 நிமிஷம் இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷமாக இருக்குது. இந்த இப்போ தான் இப்படி ஒரு கொதி வரையுது. இப்படி 3 நிமிஷத்துக்கு பிறகு இப்படி 1 கொதி வரைக்க நான் பொறிச்சு வச்ச ராலும் வெங்காயம் உள்ளியும் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்கு, முதலாம் பால் இருக்குது. 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லி லிட்டர் முதலாம் பால் இருக்கு. இப்போ இதை இதில் விடுங்கோ.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா பிறண்டு வரணும். இப்போ ஒரு 8 நிமிஷமா இதுல இருந்து கொதிச்சு கொண்டிருக்குது. வருஷத்துக்கு பிறகு இது மூடாம நான் ஹீட்டை கொண்டு வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன், மீடியத்துல இருந்து குறைச்சி போட்டு இதை நாங்க கொதிக்க விடுவோம். ஆனா நல்லா பிறண்டு வரணும். உப்ப செக் பண்ணி பாருங்க. இப்ப ஒரு 15 நிமிஷமா இருக்குது. 15 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்ப நிப்பாட்டி இருந்தா இதை விட உங்களுக்கு வந்து திக்கா வேணும்னு சொன்னா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் கூட விடலாம். இறால் பொரிச்ச வெந்தய குழம்பு செய்து முடிஞ்சது. இந்த இறால் மூஞ்ச நான் பிரம்மா உடைச்சு வச்சிருக்கேன், கழுவி இருக்கிறேன். இதுல வந்து சரியா 90 கிராம் வருது. இந்த நாங்க இதையும் சீசன் பண்ணி எடுப்போம் பொரிக்கிறதுக்கு. இதுல வந்து உப்பு இருக்குது, 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்கு. இந்த உப்பு இதுல போடுங்க. இதுல வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது, 1/4 டீஸ்பூன் இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து மஞ்சள் இருக்குது, 1/8 டீஸ்பூன் மஞ்சள் இதையும் இதுல போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு, இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணிருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதுல வந்து அந்த மூஞ்சியோடைய கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் வெட்டி, அந்த தோல் மேல் கோது இருக்குது. இந்த இருக்கு, இதுல வந்து சரியா 30 கிராம் வருது. இப்ப இதுக்கு வந்து இதுல வந்து மஞ்சள், 1/8 டீஸ்பூன் மஞ்சள் இருக்கு, டர்மெரிக் பவுடர் இதை இதுல போடுங்க. இதுல வந்து 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்கு, இந்த உப்பையும் இதுல சேருங்க. வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது, இதுலயும் 1/4 டீஸ்பூன் இருக்கு, இதையும் இதுல போடுங்க. போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு, இப்படி இதை மிக்ஸ் பண்ணிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதுல வந்து நான் முழுசா ரால் எடுத்திருக்கேன் பொரிக்கிறதுக்கு. இதுல 120 கிராம் ரால் எடுத்து தோலெல்லாம் கலட்டிட்டு கழுவி வச்சிருக்கேன். இப்ப இதுக்கு வந்து இதுல வந்து உப்பு இருக்குது, 1/4 டீஸ்பூன் உப்பு, இந்த உப்பு இதுல சேருங்க. இதுல வந்து மஞ்சள் இருக்குது, 1/8 டீஸ்பூன் இதையும் இதுல சேருங்க. இதுல வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது, இதுலயும் வந்து 1/4 டீஸ்பூன் இருக்கு, இதையும் இதுல சேருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கிறேன். இந்த இருக்கு, இந்த ரால் முழுசா இருக்குது, தோல் எல்லாம் கலட்டி உப்பு மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்த ரால் மூஞ்சி இருக்கு, இது ரால் மூஞ்சி இந்த தோலோட இருக்குது. இப்ப இதை மூண்டை நாங்க பொரிச்செடுப்போம். நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு இப்ப இந்த ரால் மூஞ்சியில பொரிச்செடுப்போம். இந்த இருக்கு, இதை நாங்க முதல் பொரிச்செடுப்போம். இந்த ரால் மூஞ்சி கோல்டன் பிரவுன் வரையும் பொரிச்செடுப்போம். ஒரு 6 நிமிஷமா பொரிச்சோன்றிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பொரிச்செடுப்போம். நல்லா கிறிஸ்பியா வரணும். ஒரு 8 நிமிஷம் நான் பொரிச்சிருக்கிறேன். இந்த இப்படி நல்லா கோல்டன் பிரவுனா பொரிஞ்சிருக்கு. இப்படி வரைக்க இறக்கி இருங்க. நான் ஒரு பேப்பர் டவல் போட்டு பிளேட்ல இறக்கி இருக்கிறேன். இதே எண்ணெயில வந்து ஆள் மூஞ்சி வந்து கோதோட விட்டு நான் இல்ல கிளீன் பண்ணி போட்டு இப்ப இதை இதுல போட்டு அதே மாதிரி கோல்டன் பிரவுனா பொரிச்செடுப்போம். இந்த இருக்கு, இது நல்ல கோல்டன் பிரவுனா பொரிஞ்சிருது. இப்ப இதையும் இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு, இதுல முழுசா எடுத்து வச்சிருக்கின்றால் இதையும் வந்து நல்ல கோல்டன் பிரவுனா பொரிச்செடுப்போம். நல்ல கோல்டன் பிரவுனா பொரிஞ்சிருக்கு. இப்படி பொரிய பொரிஞ்சு வரைக்கும் நீங்க இறக்கி எடுங்க. இந்த இருக்கு, இப்படி நான் எல்லாத்தையும் பொரிச்சிருக்கிறேன். இப்ப வந்து நான் ரால் வரை செய்ய போறேன். இது வந்து எங்கட அம்மம்மாட ரெசிபி. சோ இந்த ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்றேன். சோ வாங்க இந்த ரால் வரைய செய்தெடுப்போம். ரால் வரைய செய்யறதுக்கு இதுல ஒரு சட்டி எடுத்து வச்சு அடுப்பு நான் இன்னமும் ஆன் பண்ணல. ஆன் பண்ணாம இதுல வந்து ரால் இருக்கு. நான் 200 கிராம் ரால் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல போடுங்க. இதுல வந்து உப்பு இருக்குது, 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்கு, இந்த உப்பையும் இதுல போடுங்க. இதுல வந்து மஞ்சள் இருக்குது, டர்மெரிக் பவுடர், 1/8 டீஸ்பூன் இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து 1/2 டீஸ்பூன் தண்ணி இருக்கு, இந்த தண்ணி இதுல விடுங்க. கூட தண்ணி விடாதீங்க, ரால்லையும் தண்ணி விடும். இப்ப ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வைங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். இதை மூடி போட்டு
ஒரு 2 நிமிஷம் இதை அவிய விடுவோம். இடக்கிட கிளறி விடுங்கோ. ஸோ ரால் வந்து டக்குன்னு வந்து அவிஞ்சிடும். ஸோ அதால நான் 2 நிமிஷம் மூடி போட்டு இடக்கிட மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னான். ஸோ இந்த 2 நிமிஷம் வந்து காணும் தாராளமேன்னு சொன்னால் நாங்கள் இந்த வரையை வந்து வறுக்க போகிறோம். ஸோ அதால வந்து ஒரு 2.5 மினிட்ஸ் 2 நிமிஷம் விட்டீங்கன்னு சொன்னால் காணும் அவியறதுக்கு. இப்போ 1.5 நிமிஷமாக மூடி போட்டு அவிய விட்டுனான், மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்ப மூடி போட்டு இன்னொரு 1 நிமிஷம் அவிய விடுவோம். இப்ப இன்னும் 1 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. சோ டோட்டலியா நான் 2.5 நிமிஷம் அவிய விட்டுனான். இந்த நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த இருக்கு இந்த ரால பிரம்ப இறக்கி இருக்கிறேன். இறக்குனா பிறகு இதுல வந்து என் உரல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுட்டு இந்த இருக்கு நான் இதுல அவிச்சு வச்சிருக்கிற ரால வந்து இந்த உரல்ல போட்டு இடிப்போம். ரால வந்து நீங்க ஆகலும் பட்டு அடிக்க தேவையில்லை. ஒரு அளவுக்கு வந்து நிறவல் உருள் அடிச்சிருந்தீங்கன்னா காணும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எப்போ பார்த்தாலும் சாரி கேட்க வேண்டியா இருக்கு. பிகாஸ் எனக்கு டைம் கிடைக்குதுல உங்களோட எல்லாத்து கமெண்ட்ஸுக்கும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ 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 ஸோ மச். உங்களோட டைம் எடுத்து நீங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸ் தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இருக்கு நான் இதை இப்படி இடிச்சிருக்கிறேன். இப்படி இடிச்ச பிறகு இன்னொரு செப்பரேட்டான பவுல்ல இதை இறக்கி எடுங்கோ. 20 மிச்சமா இருக்கிற ரால் எல்லாத்தையும் இதே மாதிரி இடிச்செடுக்க போறேன். இருக்கு நான் எல்லா ராலையும் இப்படி போட்டு இடிச்சிருக்கிறேன். இப்படி இடிச்ச பிறகு இடிச்சு வச்ச ராலுக்கு வந்து இதுல வந்து நான் திருவன தேங்காப்பு இருக்குது, 1 cup plus 1/3 cup, அப்படி இல்லாட்டிக்கு 125 கிராம் இருக்கு திருவன தேங்காய்ப்பு. இப்ப இதை இதுல போடுங்க. உங்களுக்கு தேங்காய்ப்பு கூட போட விருப்பம் நீங்க குறைய போடுங்க. கூட போட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கும். இதுல வந்து மஞ்சள் இருக்குது, டர்மெரிக் பவுடர் 1/8 டீஸ்பூன் மஞ்சள் இருக்கு. இப்ப இதை இதுல போடுங்க. இதுல வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது, 1/2 டீஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடர். இதை இதுல போடுங்க. ரால் அவிச்சன இல்ல, அதுல இருந்து மிச்சம் வந்து தண்ணி இருக்கு கொஞ்சம். இதுல வந்து நிறைய பிளேவர்ஸ் இருக்கு, ரால்ட பிளேவர்ஸ். இதை வீசிடாதீங்கோ. இதை இந்த ரால் வரைக்கு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். கையை களி இருக்கிறேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ. வறுத்தெடுப்போம். நான் இந்த வரை செய்யறதுக்கு இந்த மண் சட்டி வச்சிருக்கேன். மண் சட்டி வச்சுக்கொண்டு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. விட்டு இந்த எண்ணெயை கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து லைட்லி கொதிச்சுட்டு கொதிச்ச பிறகு இதுல வந்து கடுகு இருக்குது, 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு போட்டு கடுகு வடிக்கணும். இந்த இருக்கு இந்த கடுகு வந்து இப்படி லைட்டா வடிச்சு கொண்டு வரைக்க. இதுல வந்து பெருஞ்சீரகம் இருக்குது, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இதை இதுல போடுங்க. இதுல வந்து பச்சை மிளகாய் இருக்கு, 3 பச்சை மிளகாய் நான் போடுறேன். கூட ஒரே பார்த்து நீங்க போடுங்க. இதுல வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன், 10 சின்ன வெங்காயம். நீங்க மீடியம் வெங்காயம் போடுறேன்னு சொன்னா ஒரு அரை வாசி போட்டீங்கன்னா காணும். 1 காம்பு கருவேப்பிலை இருக்கு. இப்ப இதையும் இதுல போடுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்ப 1 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்குது. மிக்ஸ் பண்ணி போட்டு இதுல வந்து செத்தல் மிளகாய் இருக்கு, காஞ்ச மிளகாய் 2 எடுத்து பிச்சு வச்சிருக்கேன். இதை இதுல போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்ப இன்னொரு 1.5 நிமிஷமா வதங்கிருக்கு. டோட்டலியா நான் 3 நிமிஷம் வதங்க விட்டேன். நான் லைட்லி கோல்டன் ப்ரௌன் வருது இப்படி வரைக்கு. இந்த இருக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரால் தேங்காய் பூ எல்லாம் போட்டு இருக்கு. இதை இப்ப இதுல போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் இதை நாங்கள் வறுத்தெடுப்போம். மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க. இப்போ ஒரு நான் 5 நிமிஷமா இதை நான் வறுத்திருக்கிறேன்.
அந்த ரால் வரைக்கும் வந்து நான் என்ன வந்து உப்பு சேர்க்கிறேன்னு சொன்னா, ரால் அவிக்கிக்கே நான் உப்பு சேர்த்து தான் வச்சேன். ராலை வந்து இடிச்சிட்டு தேங்காய் பூ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கையும் அதுலயும் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். சோ அதால வந்து நான் என்ன உப்பு சேர்க்கல பார்த்துட்டு தான் உப்பு சேர்க்கணும். டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு. நேரம் வந்து இது வறுக்காதீங்கோ ஆகலும் வறுபட்டன்னு சொன்னா டேஸ்டா இருக்காது. சோ நான் 5 நிமிஷம் தான் நான் வறுத்திருக்கேன். நான் இப்ப வந்து ஹீட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். லைட்லியான ஒரு ஈரத்தன்மை இருந்தா தான் டேஸ்டா இருக்கும். இந்த வரை வந்து செய்து முடிஞ்சது. இந்த கீரைக்கு வந்து கூடு இடிக்கிறதுக்கு நான் இந்த உரல் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு இதுல போடுங்கோ. போட்டு இந்த கடுகு நல்லா பட்டா இடியுங்கோ. இப்படி கடுக இடிச்சா பிறகு இதுல வந்து திருவன தேங்காய் இருக்குது, 1/2 டேபிள்ஸ்பூன் இருக்குது. இப்ப இதை இதுல போடுங்க. போட்டு நல்லா பட்டா இதை இடிச்செடுக்கணும். இந்த இருக்கு, இதை நான் நல்லா பட்டா இடிச்சிருக்கேன். இதை பிரம்பாரிக்கி எடுப்பேன். இதுல வந்து வெங்காயம் இருக்குது, ஒரு மீடியத்துல பாதி வெங்காயம் இருக்கு. இப்ப இதை போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் சேருங்க. பட் நான் 3 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இதுல வந்து உள்ளிப்பல் இருக்குது, நான் 5 உள்ளிப்பல் சேர்க்கிறேன். உங்களோட டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதுல வந்து மஞ்சள் இருக்குது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இதையும் இதுல போடுங்க. அந்த கீரைக்கு வந்து நான் தண்ணி ஒன்றுமே விடையில. ஏன்னு சொன்னா, நான் கீரையை வந்து கழுவி போட்டு இந்த மண்சட்டியில போடைக்கு வந்து போட்டு அவியைக்கு வந்து இந்த கீரையிலேருந்தே தண்ணி வந்து நிறைய விடுபடும். சோ அதாலதான் நான் கீரைக்கு வந்து தண்ணி சேர்க்கல. இப்ப இதை நாங்க மூடி போட்டு அடுப்புல தூக்கி வைப்போம். இதற்கு நான் கீரையை தூக்கி அடுப்புல வச்சிருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துல வச்சிருக்கேன். மீடியத்துல வச்சுட்டு ஒரு 8-10 நிமிஷம் நாங்க இதை கொதிக்க விடுவோம். இடக்கிட திறந்து விடுங்க. இப்ப ஒரு 5 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன் இருக்குது. எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. நான் சொன்னல இந்த தண்ணி விடும் கீரை எண்டு நல்லா தண்ணி விட்டுருக்கு. மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்ப இன்னொரு 5 நிமிஷமா அவிஞ்சோன் இருக்குது. சோ டோட்டலியா வந்து 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த கீரையை மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சா பிறகு இந்த இருக்குதுல நான் இடிச்சு வச்ச கூடு இருக்குல்ல, இந்த கூடை இதுல போடுங்க. நீங்க கீரைக்கு ரால் போட போறா போடுங்க. பட் நான் இன்னைக்கு போடையில. இதுல வந்து முதலாம் பால் இருக்குது, திக்கா புளிஞ்சு வச்சிருக்க பால், 1/4 கப் எல்லாடிக்கு 60 மில்லிலிட்டர் இருக்கு. இப்ப இதையும் திர விடுங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் உண்டி உண்டி ஆட் பண்ண மறந்துட்டேன் மெயின் இன்கிரீடியன்ட். இதுல வந்து கருவேப்பிலை இருக்கு, 1 காம்பு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையும் இதுல போடுங்க. மூடாம இன்னொரு 5 நிமிஷம் இத கொதிக்க விடுவோம். இப்ப ஒரு 3 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன் இருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சோ டோட்டலியா நான் 5 நிமிஷம் நான் இதை அவிய விட்டேன். இந்த அடுப்பை நிப்பாட்டின பிறகு இதுல வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் உங்களுடைய டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி புளிஞ்சு விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கு இந்த கீரை கறி வந்து செய்து முடிஞ்சது. நார்மலி வந்து நான் மிரக்கறி சாப்பாடு செய்யறேன்னு சொன்னா நான் இதுக்கு வந்து தாளிச்சு போடுவேன். ஆனா மச்ச கறிக்கு நான் கீரை செய்யறேன்னு சொன்னா தாளிச்சு போடுறேன். பட் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா நீங்க தாளிச்சு போடுங்க. சோ இந்த இருக்கு இந்த கீரை கறி வந்து செய்து முடிஞ்சது. நான் வந்து இந்த சொதியை வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு லைட்லியா வதக்கி போட்டு இந்த சொதியை வந்து கூட்டி வைக்க போறேன். பட் உங்களுக்கு வந்து எண்ணெய் போட்டு நீங்க வதக்கி வந்து விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்க நேராகவே எல்லாத்தையும் போட்டு கூட்டிட்டு வைக்கலாம். ஆனா எண்ணெயில கொஞ்சம் வதக்கிட்டு போட்டீங்கன்னு சொன்னா சொதி வந்து எண்ணெய் வந்து டேஸ்டா இருக்கும். பட் உங்களோட விருப்பம். சொதி செய்யறதுக்கு நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இந்த மண் சட்டி வச்சிருக்கேன். மண் சட்டி வச்ச பிறகு இதுல வந்து எண்ணெய் இருக்குது. நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்றேன். எண்ணெயை கொஞ்சம் சூடர் விடுவோம். இந்த எண்ணெய் வந்து ஹீட் ஏறிட்டு இப்படி ஹீட் ஏறின பிறகு இதுல வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகு போட்டு வடிக்க விடுவோம்.
இந்த அரைக்கு இப்படி கடுகு வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து பெருஞ்சீரம் இருக்குது ஒரு டீஸ்பூன் இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து வெந்தயம் இருக்கு வெந்தயத்திலேயும் ஒரு டீஸ்பூன் இருக்கு இதையும் இதுல போடுங்க. போட்டுட்டு ஒரு 30 seconds இதை பொரிய விடுவோம். 30 seconds இப்படி 30 seconds ஆயிட்டு நல்லா லைட்லி கோல்டன் ப்ரௌனா வந்தா பிறகு ஒரு மீடியம் வெங்காயம் இருக்குது இதை இதுல போடுங்க. இதுல வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேருங்க. இதுல நான் 4 பச்சை மிளகா சேர்க்கிறேன். இதுல வந்து கருவேப்பிலை இருக்கு 1 காம்பு கருவேப்பிலை இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து 1 பெரிய தக்காளி பழம் இருக்கு இதையும் இதுல போடுங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. பட் நான் இதுல வந்து 1 டீஸ்பூன் இப்போதைக்கு சேர்க்கிறேன். இதுல வந்து மஞ்சள் இருக்குது நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதுல வந்து நான் 1/2 கப் தண்ணி சேர்க்க போறேன். எல்லாத்துக்கும் 375 ml தண்ணி. முதல்ல 1 கப் இது வந்து 1/2 கப் 1/2 கப் தண்ணி. இதுல வந்து தேங்காய் பால் இருக்குது 2 ஆம் பால் இருக்குது 1 கப் எல்லாத்துக்கும் 250 ml தேங்காய் பால் இதையும் இதில் விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் நாங்கள் இந்த சொதியை வந்து கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷமா இதுல இருந்து கொதிச்சோண்டு இருக்குது. இந்த 5 நிமிஷம் இப்படி கொதிச்சோண்டு வரைக்க இதுல வந்து ரால் இருக்குது. நான் 80 கிராம் ரால் எடுத்து தோலெல்லாம் கலட்டிட்டு வச்சிருக்கேன். பட் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்க ரால் மூஞ்சியும் இதுக்கு போடலாம். இப்ப இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட போறேன். ஆனா ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்கு ஒருக்க திறந்து திறந்து விடுங்க. ஏன்னா பால் விட்டபடியா திரையும் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விடுங்க. சோ இப்ப டோட்டலி வந்து 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுனா இப்ப திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இதுல வந்து தேங்காய் பால் இருக்கு 1/2 பால் 1/2 கப் இல்லாட்டிக்கு 125 ml 1/2 பால் இருக்கு. இப்ப இதை இதுல விடுங்க. இப்ப இனி மூடாம ஒரு 3 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். 1/2 பால் விட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் விட்டீங்கன்னு சொன்னா காணும் என்று சொன்னா ரால் வந்து நார்மலி டக் அண்ட் அவிஞ்சிடும். பட் அந்த ரால்ட ஃபிளேவர் வர்றதுக்கு தான் நான் இன்னொரு 3 நிமிஷம் 1/2 பால் விட்ட பிறகு நான் வந்து இதை கொதிக்க விடுறேன். இப்ப ஒரு 3 நிமிஷமா இதுல இருந்து கொதிச்சோன்னு இருக்குது. நான் அடுப்ப வந்து நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டின பிறகு இதுல தேசிக்காப்பிடி வந்து நான் புளிஞ்சு விட போறேன். நார்மலி இதுக்கு வந்து நாங்க தக்காளி பழம் போட்டோடய அதுலயும் புளித்தன்மை இருக்குது. சோ உங்களை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் புளி சேர்க்கணும்னு சொன்னா லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சு விடுங்க. பட் எனக்கு விருப்பம். சோ அதாலதான் நான் அடுப்ப ஆஃப் பண்ண பிறகு தேசிக்காய் வந்து புளிஞ்சு விட போறேன். இந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை புளிஞ்சு விட்டுருக்கேன். இந்த இருக்கு இந்த ரால்ல செய்யற சொதி வந்து செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரால் விருந்து செய்து முடிஞ்சது. எந்த லஞ்ச் ஸ்பெஷல் எனக்கு பிடிச்ச சாப்பாடு நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். ஸோ சரியான டயர்டு, இன்னைக்கு இல்லாத ஒர்க், நிறைய வேலை. ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ வாங்க சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்த ரால் விருந்து செய்து முடிஞ்சுது. ஆப்வியஸ்லி அபிகேல் தான் இப்போ ஓடி வருவா சமைச்சு முடிஞ்சோன்னு டேஸ்ட் பண்றதுக்கு. All right, வணக்கம் சொல்லி ஐபோன் சொல்லி ஃப்ளைங் கிஸ்ஸன் தந்திருக்கா அவங்க எல்லாருக்கும். உங்களோட அபிக்குட்டி. ஸோ அபிக்குட்டிக்கு ஐயில் வந்து கண்ணில் வந்து பூபு வந்துட்டுது. கண் கொஞ்சம் வீங்கி இருக்கு சூடால. பட் எனிஹாவ் இட்ஸ் ஓகே, செல்லம் பொலிதா. எனிஹாவ் இப்ப நாங்க சாப்பிடுவோம். நான் ஏற்கனவே வந்து ரைஸ் மேக் பண்ணி வச்சிருக்கேன். பொன்னி அரிசி வந்து நான் சமைச்சு வச்சிருக்கேன். என்ன ரால் வெந்தய பொரிச்ச குழம்பு இருக்குது. எனக்கு தெரியாது நீங்க ரால்ல வந்து மூஞ்சிய வந்து பொரிச்சு சாப்பிடுவான்னு. ஆனா சாப்பிட்டு பாருங்க, சொல்லி வேலையில நல்ல டேஸ்டா இருக்கு. ரால் வேற எங்களோட அம்மம்மாட ரெசிபி, ரால் சொதி எங்களோட மம்மியோட ரெசிபி, கீரைக்கறி எல்லாமே இருக்குது. ஸோ இப்ப நாங்க இந்த 5 ஐட்டத்தையும் ஒருக்கா போட்டு தாக்குவோம். ஸோ இந்த இருக்கு எல்லாமே போட்டிருக்கிறேன். ஒரு கட்டு கட்டுவோம். Cooking. I like food and so like Abigail. So first வந்து அபிகேல் சாப்பிட போறா. A small bite. நான் நடுவில் சொல்ற மாதிரி எப்படி இப்படி என்றுவா, நீங்க அத மைண்ட் பண்ணாதீங்க. அபிகேல பத்தி உங்களுக்கு தெரியும். என்றா? So Abby gave no mouth. And more. Yeah. One more mouth. Here.
Drama queen. Abhi saapittutta endu sollirukka. How is it, Abhi? Good. Tasty. Yummy? Yeah. Tasty and yummy endu sollirukka. Ipa naan saapittu paapom. Enda favorite ana raal moonja poriyal. Neenga saapreillennu sonna extremely sorry. Ana idhu dhaan the best part inda raal la vandu. Neenga try panni saapittu paarunga kandippa. So ipa naanga idhu saapiduvom. Of course, and the favorite on the Ral. So, thank you. Naane samajhoriya. Naane taste aragan solle lada, but kani par niye try uni paranga please kande. It's yummy too. It's yummy. Yummy. நல்ல டேஸ்டா வந்திருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரஸ்டிங்கா பிடிச்சிருந்தா சொன்னா thank you for watching and subscribing and I like button and like button subscribe பண்ணுங்க thumbs up பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க எனிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம thumbs up பண்ணுங்க இந்த வீடியோ உங்க friends and family கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரஸ்டிங்கா பிடிச்சிருந்தா சொன்னா subscribe பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க bell icon அமுத்துனா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம் வணக்கம் பை பை தேங்க்ஸ்